Welcome students. Today we are going to learn about third mathematics unit 4 measurements. Measurements na ungalku enna nu theriyum alaividal. The measurements vandu nama 3 type la paapom. First vandu length, weight, capacity. Indha 3 type da nama measurements a paapom. Appo indha lesson la nama paaka porradhu capacity. Okay pa students. Capacity pathi dhaan appo paaka porom. Recall. How many glass of water do you drink in a day? அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டர் நீ ட்ரிங்க் பண்ணுவா? சம்மர் டேயில் 8லேருந்து 10 கிளாஸஸ் நீ வாட்டர் ட்ரிங்க் பண்ணுவா. ஓகே, இது மோஸ்ட்லி நம்ம உள்ள நம்பர் 10. ஸோ 10-ஐ இங்கே ரைட் பண்ணிக்கணும். விண்டர் டேயில் வந்து 5லேருந்து ஒரு 6 டம்ளர் நீ வாட்டர் ட்ரிங்க் பண்ணுவா. இங்கே வந்து 6 டம்ளரை இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்கே வந்து ஒரு 4 ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த 4 ஆப்ஜெக்டில் வந்து சம் வெசில்ஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் ஆர் கிவன் ஹியர். அப்சர்வ் தம் அண்ட் டெல் விச் ஒன் கேன் ஹோல்டு மோர் வாட்டர் அண்ட் விச் ஒன் ஹோல்ட்ஸ் லெஸ் வாட்டர். இந்த 4 ஆப்ஜெக்டில் அதாவது மோர் வாட்டர் எது ஹோல்ட் ஆகும், லெஸ் வாட்டர் எது ஹோல்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ரைட் பண்ணி அதை டிக் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பக்கெட்டு வந்து நம்மளுக்கு மோர் வாட்டர் ஹோல்ட் ஆகும், இந்த கப்பு வந்து லெஸ் வாட்டர் ஹோல்ட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 28, மெஷர்மெண்ட் பை நான் ஸ்டாண்டர்ட் டூல்ஸ். இந்த நான் ஸ்டாண்டர்ட் டூல்ஸில் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும், பிக்சராகவே இருக்குது. இது வந்து வாட்டர் பாட், இது டம்ளர், இது வாட்டர் பாட்டில், இது ஜக்கு. இப்போ இது வந்து இந்த டம்ளரில் எவ்வளவு தண்ணி எத்தனை டைம் இதில் ஹோல்ட் பண்ணால் ஈக்குவலாக ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் பாட் வந்து 3 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த வாட்டர் பாட்டில் வந்து 5 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த ஜக்கு வந்து 10 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இந்த ஜக்குக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட், டிக் த கண்டெய்னர் தட்டு ஹோல்ட்ஸ் மோர் வாட்டர். இங்கே இருக்கிற இந்த ஆப்ஜெக்டில் கண்டெய்னரில் இப்போது மோர் வாட்டர் எது அதிகமாக பிடிக்குமோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது ரெண்டில் பாருங்களேன், இது ரெண்டில் வந்து வாட்டர் பாட்டில் இருக்குது, இங்கே ஜக்கு இருக்குது. நம்ம மேலே பார்த்ததில் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து 5 டம்ளர் பிடிக்கும், இந்த ஜக்கு வந்து 10 டம்ளர் பிடிக்கும். ஸோ நம்ம அந்த ஜக்கை தான் டிக் பண்ணணும். இப்போ இது ரெண்டில் வந்து இது வந்து 10 டம்ளர் பிடிக்கும், இது வந்து 3 டம்ளர் பிடிக்கும். அப்போது 10 டம்ளர் தான் நம்மளுக்கு மோர் வாட்டர், அப்போது இந்த ஜக்கை டிக் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டில் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து 5 டம்ளர் பிடிக்கும், இந்த வாட்டர் பாட்டு வந்து 3 டம்ளர் பிடிக்கும். அப்போ நம்ம எதை டிக் பண்ணணும், 5 டம்ளர். இதை தான் நம்ம டிக் பண்ணிக்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 29, செகண்ட் க்வெஸ்சன், விச் அமாங் த கிவன் கண்டெய்னர் வில் ஹோல்ட் மோர் வாட்டர். இங்கே 3 ஆப்ஜெக்ட் இருக்குது, இதில் வந்து மோர் வாட்டர் எது பிடிக்குமோ அதை மட்டும் டிக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்ததுல இந்த வாட்டர் பாட்டில் வந்து 5 டம்ளர், இந்த ஜக்கு வந்து 10 டம்ளர், இந்த வாட்டர் பாட்டுங்கிறது 3 டம்ளர். அப்போ 3 இந்த 3 ஆப்ஜெக்டில் எது நம்மளுக்கு மோர் வாட்டர் பிடிக்கும், ஜக்கு தான் பிடிக்கும். ஸோ இந்த ஜக்கை மட்டும் நம்ம டிக் பண்ணால் போதும். இப்போ இந்த ஆக்டிவிட்டியை கவனிங்க, இந்த ஆக்டிவிட்டியில் வந்து மெஷரிங் யூஸிங் இந்த வாட்டர் பாட்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிக்கிட்டு கம்ப்ளீட் த டேட்டா, அந்த டேட்டாவை கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட் இருக்கு, இந்த பிளாஸ்டிக் பாட் வந்து இந்த வாட்டர் பாட்டால் எத்தனை டைம் இதில் வந்து தண்ணியை ஊற்றுனா இது ஹோல்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். ஏன்னா இது வந்து நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸில், இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 டைம் இதால் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணோம்னா ஒரு 40 டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்போ தான் இது ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டீல் பாட்டு, இந்த ஸ்டீல் பாட்டு வந்து ஒரு 45 டைம் இதால் நம்ம வாட்டர் யூஸ் பண்ணால் தான் இது ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டர் பாட்டில், இந்த வாட்டர் பாட்டில் வந்து 3 டைம் இதால் நம்ம யூஸ் பண்ணால் தான் இது ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வாட்டர் ட்ரம்மு, இந்த ட்ரம்மு வந்து ஒரு 50 டைம் நம்ம யூஸ் பண்ணால் தான் இது ஈக்குவலாக இருக்கும். இது எல்லாமே நீ வீட்டில் ஒரு ப்ராஜெக்டாக செஞ்சு பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். தேர்ட் பாயிண்ட்டில் வந்து இதை அரேஞ்ச் பண்ணுறோம். ஸ்மால், அதாவது கொஞ்சமாக உள்ள நம்ம நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பருக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். இது வந்து ஸ்மால் நம்பர் எது, 3, அப்போது வாட்டர் பாட்டில். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் எது, 40. ஸோ பிளாஸ்டிக் பாட்டு. தேர்டு ஒன் என்ன, 45. ஓகே, அதுக்கடுத்து ஸ்டீல் பாட்டு. ஃபோர்த்து ஒன் வாட்டர் ட்ரம்மு.
வாட் இதை வந்து நம்ம லெஸ் வாட்டர்லேருந்து மோர் தென் வாட்டருக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த அதோட நேமை வந்து இந்த டேஸில் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 31. வி நீட் எ ஸ்டாண்டர்ட் டூல் டு மெஷர் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வி ஆல்சோ நீட் எ ஸ்டாண்டர்ட் யூனிட் டு எக்ஸ்பிரஸ் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஒரு கண்டெய்னரோட கெப்பாசிட்டினா இங்கே கொள்ளளவு. அதை வந்து நம்ம எப்படி நம்ம யூஸ் அதை யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டாண்டர்ட் யூனிட்ல தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் வச்சு அதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட்ல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் யூனிட்னா என்ன, அதோட யூனிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தீஸ் ஆர் சம் ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் டு மெஷர் கெப்பாசிட்டி. யூ கேன் ஃபைண்ட் தம் இன் மில்க் ஷாப்ஸ், க்ரோசரி ஷாப்ஸ் etc. We measure liquids such as water, oil, milk, petrol using these டூல்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து மில்க் ஒரு பால் கடையில் ஒரு மளிகை கடையில் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த கெப்பாசிட்டிக்கு உள்ள அந்த யூனிட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து வாட்டர், ஆயில், மில்க், பெட்ரோல் இது எல்லாத்துக்குமே இந்த டூல்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ கண்டெய்னர்ஸ் இஸ் லிட்டர். அதாவது கெப்பாசிட்டியோட ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் என்னென்னா லிட்டர்ஸ். ஓகே, வி மெஷர் லிக்யூட்ஸ் ஸ்மாலர் கண்டெய்னர்ஸ் யூஸிங். இப்போ வந்து கெப்பாசிட்டியோட ஸ்மாலர் யூனிட்ஸ் என்னென்னா மில்லி லிட்டர். நெக்ஸ்ட் வி மெஷர் த லிக்யூட்ஸ் ஆஃப் மோர் குவான்டிட்டி கெப்பாசிட்டி ஆஃப் பிக்கர் கண்டெய்னர்ஸ் யூஸிங். இப்போ கெப்பாசிட்டியோட பிக்கர் யூனிட், கெப்பாசிட்டியோட பிக்கர் யூனிட் என்னென்னா லிட்டர்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 32. கம்ப்ளீட் த டேபிள் கிளாசிஃபையிங் திஸ் அண்டர் த கிவன் டேபிள். இப்போ இங்கே வந்து சம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டில் வந்து நம்ம வந்து மோர் தென் ஒன் லிட்டர் எதெல்லாம் பிடிக்கும், லெஸ் தென் ஒன் லிட்டர் எதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தாலே உனக்கு தெரியும். இப்போ இந்த பாட்டுங்கிறது மோர் தென் ஒன் லிட்டர். ஸோ மோர் தென் ஒன் லிட்டர் இங்கே எழுதியாச்சு. இந்த மெடிசன் பாட்டில், மெடிசன் பாட்டில் பாரு, மெடிசன் பாட்டில்லாம் கம்மியாக தான் இருக்கும், ஒரு லிட்டருக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ லெஸ் தென் ஒன் லிட்டர். நெக்ஸ்ட் இந்த ஆயில் கேனை போகிறேன், இந்த ஆயில் கேன் வந்து மோர் தென் ஒன் லிட்டர். நெக்ஸ்ட் இந்த வாட்டர் கேன் வந்து மோர் தென் ஒரு லிட்டருக்கு மேலே தான் இந்த வாட்டர் கேன் பிடிக்கும். இந்த டம்ளர் வந்து லெஸ் தென் ஒரு லிட்டருக்கு கம்மியாக தான் இந்த டம்ளரில் நம்மளுக்கு டம்ளர் பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டு, இந்த வாட்டர் பாட்டு வந்து லெஸ் தென் ஒன் லிட்டர். ஓகே, இப்போ இதை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியுது இதில் ரைட் பண்ணிட்டோம். இதை வந்து இப்போது லெஸ் தென் ஒன் லிட்டர்லாம் ஒரு சைடில் எழுதிக்கணும், மோர் தென் ஒன் லிட்டர்லாம் ஒரு சைடில் எழுதிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க, லெஸ் தென் ஒன் லிட்டர் வெசல்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன் என்ன, மெடிசன் பாட்டில், மெடிசன் பாட்டில் ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டம்ளர், இந்த டம்ளராக ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வாட்டர் பாட், இந்த வாட்டர் பாட்டை வந்து ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ மோர் தென் ஒன் லிட்டர் வெசில், இப்போ மோர் தென் ஒரு லிட்டருக்கு மேலே உள்ள வெசில்லாம் இப்போ ரைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட் எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து வாட்டர் கேன், இந்த வாட்டர் கேன். தேர்ட் ஒன் வந்து ஆயில் கேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன், ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கலாம். நெக்ஸ்ட் பிக் த அப்ரோப்ரியேட் யூனிட் டு மெஷர் த கிவன் லிக்யூடு. இப்போ வந்து இதில் வந்து மில்லி லிட்டர் எந்தெந்த வந்து எந்தெந்த யூனி மெஷர் எதெல்லாம் மெஷர் பண்ணி மில்லி லிட்டரில் சொல்லுவோம், எதெல்லாம் லிட்டரில் சொல்லுவோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு காக் சிரப். இப்போ காக் சிரப்பு வந்து நம்ம வந்து என்ன மில்லி லிட்டரில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை மில்லி லிட்டருக்கு நம்ம டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வினிகர், வினிகருங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், மில்லி லிட்டரில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மில்லி லிட்டருக்கு நேராக அதை நம்ம டிக் பண்ணிக்கணும். வாட்டர் இன் டேங்க், வாட்டர் டேங்க்லாம் லிட்டரில், லிட்டரில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வாட்டர் யூ பிரிங் டு ஸ்கூல், அதாவது நீ ஸ்கூலில் நீ வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறது என்ன, லிட்டரில் தான். ஸோ லிட்டரில் நம்ம டிக் பண்ணிக்கணும். ஆயில் இன் கிச்சன், கிச்சனில் ஆயில் யூஸ் பண்ணுறது நம்ம லிட்டரில் தான். நெக்ஸ்ட்டு பெட்ரோல், பெட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது லிட்டரில் தான். அப்போ இதை நீ டிக் பண்ணிட்டு பண்ணினால் போதும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 34. சிக்ஸ்த் குவஸ்டின், ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆர் நீடட் ஃபார் ஃபில்லிங் த கிவன் கண்டெய்னர்ஸ். கம்ப்ளீட் த டேபிள் பை மெஷரிங் த கண்டெய்னர்ஸ் பை ஒன் லிட்டர் பாட்டில். அதாவது வந்து இது இந்த த்ரீ ஆப்ஜெக்ட்டும் வந்து ஒன் லிட்டர் பாட்டிலில் மெஷர் பண்ணீங்கன்னா எத்தனை டைம் இது ஹோல்ட் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாட்டில் எடுத்துக்கோமே, இந்த பாட்டில் வந்து ஒன் லிட்டர் பாட்டிலில் டூ டைம் யூஸ் பண்ணால் தான் இந்த பாட்டில் நம்மளுக்கு ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பக்கெட்டு, இந்த பக்கெட்டு வந்து ஒன் லிட்டர் பாட்டிலில் வந்து டென் டைம் யூஸ் பண்ணால் தான் இந்த பக்கெட்டு நம்மளுக்கு ஃபில் ஆகும்.
நெக்ஸ்ட் இந்த பாட்டு, இந்த பாட்டு வந்து 1 லிட்டர் பாட்டிலில் வந்து 15 டைம் யூஸ் பண்ணால் தான் இந்த பாட்டு நம்மளுக்கு ஃபில் ஆகும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் புக்கில் ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் சம். ஹோம்ஒர்க் சம் வந்து ரொம்ப ஈஸியானது. பேஜ் நம்பர் 33 இருக்குது, நீங்கள் புக்கிலே தான் ஹோம்ஒர்க் பண்ண போகிறீங்க. பேஜ் நம்பர் 33 தேர்டு கொஸ்டினை கவனிங்க. டிக் த பிக்கஸ்ட் யூனிட். இங்கே வந்து யூனிட் கொடுத்துருக்குறாங்க, நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நீ பிக்கஸ்ட் யூனிட்டை வந்து டிக் பண்ணால் போதும், அப்படி இல்லைன்னா சர்க்கிள் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 500 மில்லி லிட்டர், 100 மில்லி லிட்டர், 50 மில்லி லிட்டர், 75 மில்லி லிட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து யூனிட்டை பார்க்குறோம். யூனிட் எல்லாமே நம்மளுக்கு மில்லி லிட்டரில் தான் இருக்குது. அடுத்து நம்பரை பார்க்குறோம். நம்பரை பார்த்துட்டு எது பிக்கஸ்ட் நம்பரோ அதை நீ சர்க்கிள் பண்ணால் போதும். ஏன்னா டிக் த பிக்கஸ்ட் யூனிட் தான் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், 200 மில்லி லிட்டர், 300 மில்லி லிட்டர், 150 மில்லி லிட்டர், 175 மில்லி லிட்டர். இதில் பிக்கஸ்ட் எதுவோ அதை நீ சர்க்கிள் பண்ணணும். தேர்டு கொஸ்டின், 51 மில்லி லிட்டர், 21 மில்லி லிட்டர், 5 லிட்டர், 2 லிட்டர், 8 லிட்டர், 7 லிட்டர். ஸோ யூனிட் எல்லாமே லிட்டர் லிட்டர்னு இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணோம்னா இதில் பிக்கஸ்ட் எதுவோ அதை நீ வந்து சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின், 3 லிட்டர், 300 மில்லி லிட்டர், 30 மில்லி லிட்டர், 30 லிட்டர். இதில் வந்து லிட்டரும் மில்லி லிட்டரும் மாறி மாறி இருக்குது. அப்போது நீ வந்து லிட்டரில் வர்றது தான் உனக்கு பிக்கஸ்ட்டு. ஸோ நீ எது பிக்கஸ்ட்டோ நீ அதை வந்து நீ சர்க்கிள் பண்ணணும். ஃபிஃப்த்து ஒன், 250 மில்லி லிட்டர், 1500 மில்லி லிட்டர், 760 மில்லி லிட்டர், 75 லிட்டர். இதில் பிக்கஸ்ட்டு எதுவோ நீ அதை சர்க்கிள் பண்ணணும். அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் கவனிங்க. சர்க்கிள் த ஸ்மாலஸ்ட் யூனிட். இது ஸ்மாலஸ்ட் யூனிட் எதுவோ அதை நீ சர்க்கிள் பண்ணணும். இப்போது 250 மில்லி லிட்டர், 350 மில்லி லிட்டர், 50 மில்லி லிட்டர், 750 மில்லி லிட்டர். இதில் ஸ்மாலஸ்ட் எதுவோ அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். இதில் 5 கொஸ்டின் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின், ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் டு யூ யூஸ் ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸ் இன் யுவர் ஹவுஸ், கம்ப்ளீட் த டேபிள். இது உன்னுடைய ஹவுஸில் வந்து இன்னும் எத்தனை லிட்டர் நீ வாட்டர் யூஸ் பண்ணுவா, எல்லாத்துக்கும், குளிக்கிறதுலேருந்து, ட்ரிங்க் பண்ணுறதுலேருந்து, டீத் பண்ணுறதுலேருந்து, குக் பண்ணுறதுலேருந்து, இது எல்லாமே நீ எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணுவா அப்படிங்கிறத இந்த ஆக்டிவிட்டீஸில் நீ எழுதணும். பாத்திங், ட்ரிங்கிங், ப்ரெஷ்ஷிங் டீத், குக்கிங், வாஷிங் கிச்சன், வாட்டர் த கார்டன், மூப்பிங் த ஃப்ளோர், இது எல்லாமே நீ வந்து என்ன பண்ணணும்னா எத்தனை லிட்டர் வாட்டர் நீ யூஸ் பண்ணுவா அப்படிங்கிறத இந்த பேஜில் நீ ரைட் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.